நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் வந்துரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாங்கள் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவர்கள் என் மகளை மாற்று சமூகத்தை சேர்ந்தவருக்கு திருமணம் செய்து கொடுத்தோம் அவர்கள் என் மகளை சித்திரவதை செய்து விஷம் கொடுத்து கொலை செய்து விட்டார்கள் அவர்களை கைது செய்யும் வரை என் மகளின் உடலை பிரேத பரிசோதனை செய்ய அனுமதிக்க மாட்டோம் என்று இறந்த பெண்ணின் பெற்றோரும் உறவினர்களும் சேலம் அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்திலும் ஈடுபட்டனர் இது பற்றி இறந்த பெண்ணின் பெரியப்பாவான செல்வராஜ் கூறுகையில் கரும்புத்தூரை அடிவாரத்தில் உள்ள பாப்பநாயக்கம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர்தான் ராமச்சந்திரன் வள்ளியம்மாள் இவர்களுக்கு ராஜேஸ்வரி பிரியதர்ஷினி என்ற இரண்டு மகள்களும் இருக்கிறார்கள் நாங்கள் மலைவாழ் ப பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவர்கள் மூத்த மகள் ராஜேஸ்வரி டிப்ளமோ நர்சிங் முடித்திருக்கிறார் நான்கு மாதங்களுக்கு முன்பு ஆரக்கம் ஊரை அடுத்த சித்தேரி கிராமத்தை சேர்ந்த செங்கோட்டையன் செந்திமணியனின் மகனான பழனிவேலுக்கு கருமத்துறையில் பெண் பார்க்க செல்வதற்காக பாப்பநாயக்கம்பட்டி பஸ் நிலையத்தில் நின்று கொண்டிருந்தார்கள் அந்த இடத்தில் ராஜேஸ்வரியும் நின்று கொண்டிருந்திருக்கிறார் அப்போது பழனிவேலின் குடும்பத்தினர் ராஜேஸ்வரியுடன் பேச்சு கொடுத்து விசாரித்துவிட்டு என் தம்பி வீட்டில் பெண் கேட்டு வந்துள்ளனர் அப்பகுதியில் குறிப்பிட்ட மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் பழங்குடியின பெண்களை திருமணம் செய்து கொள்வது வழக்கம் ஆனால் என் தம்பி வீட்டுக்கு வந்து பெண் கேட்டார்கள் அதற்கு நாங்கள் உங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு பெண் கொடுத்தால் சமீப காலமாகவே பிரச்சனைகள் வருகிறது திருமணம் செய்து கொண்டு போய் ஜாதி கொடுமை செய்கிறீர்கள் நிறைய பெண்கள் பிழைக்காமல் வந்துவிட்டனர் அதனால் ஜாதி மாறி பெண் கொடுக்க விருப்பம் இல்லை என்றும் தெரிவித்தனர் இல்லை நாங்கள் ஜாதி பார்க்க மாட்டோம் பிள்ளையை சரியாக வைத்துக் கொள்வோம் என்று சொன்னதால் திருமணத்துக்கும் சம்மதம் தெரிவித்தோம் இதையடுத்து நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று திருமணமும் நடந்தது திருமணமான ஒரு மாதத்திலேயே பிரச்சனை செய்ய தொடங்கினார்கள் ராஜேஸ்வரியின் தட்டு டம்ளர் உள்பட அவர் பயன்படுத்தும் அனைத்து பொருட்களையுமே கொண்டு போய் மாட்டுக்கொட்டையில் வைத்திருக்கிறார்கள் மாட்டுக்கொட்டையிலேயே படுக்கவும் வைத்திருக்கிறார்கள் இதனால் அவர்களிடம் கோபித்துக்கொண்டு கொண்டு ராஜேஸ்வரி பாப்பநாயக்கம்பட்டிக்கு வந்துவிட்டார் நான் ராஜேஸ்வரியை சமாதானம் செய்தபோது பெரியப்பா அங்கு வாழ முடியாது பழனிவேல் அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லோருமே என்னை ஜாதி பெயரை சொல்லி கொடுமை செய்கிறார்கள் என்று சொல்லி அழுதார் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது இன்னொருவர் வீட்டிற்கு சென்றுவிட்டால் எல்லா கஷ்ட நஷ்டத்தையும் சமாளிக்க வேண்டும் என்று கூறி அனுப்பி வைத்தேன் என் தம்பி உள்ளாட்சி தேர்தலுக்கு ஓட்டு போடுவதற்காக மகளான ராஜேஸ்வரியை கூட்டி விடுவதற்காக பழனிவேல் வீட்டிற்கு சென்றபோது அவருடைய பெற்றோர்கள் ராஜேஸ்வரி வாயும் வயிறுமாக இருக்கு ஓட்டு போட கூட்டிட்டு போக வேண்டாம் என்றார்கள் அப்போது ராஜேஸ்வரியிடம் பேசும்போது நான் கர்ப்பம் தரிப்பதற்காக காலையும் மாலையும் மருந்து கொடுத்திருக்கிறார்கள் என்று கூறி அழுது இருக்கிறாள் மகளை சமாதானம் செய்துவிட்டு திரும்பி வந்திருக்கிறார் ஒரு வாரத்திற்கு முன்பு வயிறு வழின்னு சொல்லி ராஜேஸ்வரியை ஆத்தூர் மருத்துவமனையிலும் சேர்த்திருக்கிறார்கள் இதையடுத்து என் தம்பி குடும்பத்தினர் மருத்துவமனைக்கு போன பிறகு மாப்பிள்ளை பழனிவேலுவின் குடும்பத்தினர் மருத்துவமனைக்கே வரவில்லை மருத்துவர்கள் கோவை மெடிக்கல் சென்டருக்கு கொண்டு போக சொன்னதை அடுத்து நகைகளை விற்று எழுபதாயிரத்தை கொண்டு போய் செலவு செய்தோம் மருத்துவர்கள் விஷம் கொடுத்திருப்பதாக சொன்னார்கள் மேலும் மூணு லட்சம் கேட்டதை அடுத்து பணம் கட்ட முடியாமல் சேலம் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றோம் இங்கேயும் மருத்துவர்களும் விஷம் கொடுத்திருப்பதாக சொன்னார்கள் ஆனால் ராஜேஸ்வரியோ நான் விஷம் குடிக்கவில்லை அவர்கள் விஷம் கலந்து கொடுத்திருப்பார்கள் என்று கூறி அழுதார் இந்நிலையில் தான் நேற்று அவள் இறந்தும் விட்டாள் நிச்சயமாக பழனிவேலின் குடும்பத்தார் ஜாதி வெறியோடு சித்திரவதை செய்து விஷம் கலந்து கொடுத்து கொண்டு என்றார் என் மகளை கல்யாணம் பண்ணிட்டு போய் இப்படி விஷம் கொடுத்து கொலை செஞ்சிட்டாங்க நாங்க பெண்ணை கொடுக்க மாட்டோம்னு நானே சொன்னோம் இவங்களே கல்யாணம் பண்ணிட்டு போய் கொண்டுட்டாங்களே என் குழந்தை கல்யாணமாகி நாலு மாசத்திலேயே பலமுறை கொடுமை செய்வதாக சொல்லி வீட்டுக்கு வந்தாள் இங்கேயே வைத்திருந்தால் என் குழந்தை இருந்திருக்காதே என்று கதறி மயங்கி விழுந்தார் ராஜேஸ்வரியின் அம்மாவான வள்ளியம்மாள்